டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இன்னைக்கு உங்க தைராய்டு பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தைராய்டு வந்துட்டு என்னன்னா, ஒரு பட்டாம்பூச்சி போல ஒரு உறுப்பு நம்ம கழுத்தோட முன்பகுதியில் இருக்கிறது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வாழ்றதுக்கு க்ரோத், மெச்சுரேஷன், மெட்டபாலிசம், எனர்ஜி ப்ரொடக்ஷன், எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹார்மோன் வந்து தைராய்டு. தைராய்டு பத்தி நிறைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த வீடியோவை நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஜென்ரலா தைராய்டு அதிகமா சுரந்தா அது வந்து ஹைப்பர் தைராய்டு, கம்மியா சுரந்தா ஹைப்போ தைராய்டு. தைராய்டுல முன்னாடி வந்து கட்டி இருந்துச்சுன்னா அது காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா ஒரு காமன் மேன் என்ன தெரிஞ்சுக்கணுன்றது பத்தி தான் இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். எது நான் ஜென்ரலா எல்லா டிசீசஸ்க்குமே காசஸ் எதனால ஒரு ஹைப்போ தைராய்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைப்பர் தைராய்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒன்னு தைராய்டு உறுப்பே முழுசா ரிமூவ் பண்ணிட்டாலோ இல்ல ரேடியேஷன்ல அந்த ஆர்கன் டேமேஜ் ஆனாலோ அது வந்து ஹைப்போ தைராய்டு வரலாம். ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய நம்ம உடம்பு அழிக்கிற செல்ஸ் நம்ம தைராய்டு அழிக்கிறதுக்கு நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணும். வெளியேந்த ஒரு கிருமி வந்தா அது அழிக்க ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி, ஹெல்த்தியான நம்ம தைராய்டு அழிக்க நம்ம உடம்பே வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றது ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ். அது வந்துட்டு நிறைய காரணம் இருக்கு. எஸ்எல்ஏன்னு சொல்லுவோம், டைப் 1 டயபெட்டிஸ், ஜுவினல் டயபெட்டிஸ் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய், அதே மாதிரி ஆரிய ஃபேக்டர், லிவர் ப்ராப்ளம், கிரானிக் ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. கன்ஜெனிட்டலா பார்த்தோம்னா, அதாவது பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு அந்த தைராய்டு ப்ரொடக்ஷன்ல பாதிப்பு இருக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மூல வளர்ச்சி பாதிப்புல இருந்து வளராம ரொம்ப குட்டியா இருப்பாங்க. சில மாத்திரைகள் பார்த்தோம்னா மெடிக்கேஷன்ஸ், லித்தியம் சம்பந்தமான மாத்திரைகள் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து ஹைப்போதைராய்டு காஸ் பண்ணலாம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னாக்க என்னென்ன காமனான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தைராய்டுக்கு ஹைப்போதைராய்டுக்கு அப்படின்னா, ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வு, டயர்ட்னஸ், ஃபெட்டிக், வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும், பல்லு கூட சீக்கிரம் முளைக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய செக்ஷுவல் மெச்சூரேஷன், இப்ப ஆம்பளை பசங்கன்னா மீச தாடி முளைக்கிறது, பெண் குழந்தைங்கனா மார்பக வளர்ச்சி, இந்த மாதிரி செக்ஷுவல் மெச்சூரேஷன் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகும். ஸ்கூல்ல வந்து பார்த்தா ரொம்ப டல்லா இருக்காங்க, கான்சென்ட்ரேஷன் இல்ல, சரியா படிக்கிறது இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்கன்னு பார்த்தோனாக்க ரொம்ப சோர்வு, டயர்ட்னஸ், டிப்ரெஷன் அதிகமான அளவுக்கு, டிப்ரெஷன் சொன்னா எடுத்தோடனே அவங்களுக்கு தைராய்டையும் விட்டமின் டியும் செக் பண்றது வழக்கம் என் கிளினிக்ல. அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம், எது கழுகுறோம்னு தெரியாம ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. சாப்பிடவே முடியாது, சாப்பிடவே மாட்டாங்க, ஆனா பயங்கரமா வெயிட் போடும், மோஷன் ஃப்ரீயா போகவே போகாது, மலச்சிக்கல் இருந்துட்டு இருக்கும். பீரியட்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு ரொம்ப கம்மியாகும், இல்லை ஆகவே ஆகாது, நின்று போயிடும். தூங்கி எழுந்திரிச்சோடனே முகம் அதச்ச மாதிரி இருக்கிறது, கண்ணை சுத்தி ஒரு பஃபினஸ் அதச்ச மாதிரி இருக்கிறது, ஹைப்போதைராய்டில் வந்து குரல் வந்து கட்ட குரல் ஆயிடும், அதே மாதிரி ரொம்ப மெமரி, அறிவு இதெல்லாம் ரொம்ப குறையும். கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம், இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல ஒரு பெயின், கை மறுத்து போகுது. ஜென்ரலாக இதுக்கு சர்ஜரி போவாங்க, பட் ஹைப்போதைராய்டு ஒரு முக்கியமான காசு இதுக்கு. ஹைப்போதைராய்டு இருக்கான்னு செக் பண்ணி தைராய்டு கரெக்ட் பண்ணால் கூட இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ல தான் அதிகமாக பெண்கள் வந்து அவஸ்தப்படுவாங்க. ஹைப்பர் தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதனால ஒருத்தவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய இந்த பகுதி தான் நம்ம பிட்யூட்ரின்னு சொல்லுவோம்ல, இந்த பிட்யூட்ரியில் ஏதாவது கட்டிகள், அதே மாதிரி அந்த காய்டன்னு சொல்லுவோம்ல அந்த கழுத்தில் வரக்கட்டி, அது வந்து டாக்ஸிக் அப்படின்னு இருந்தால் அதனால வரலாம். அதே மாதிரி கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் இம்யூனோக்ளோபிலின், அதாவது தைராய்டு வந்து அதிகமாக சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு இம்யூனோக்ளோபிலின் உடம்புல இருக்கும், அதுவும் வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம் காஸ் பண்ணும். ஸோ என்னென்னலாம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, ஆங்ஸைட்டி, பதட்டம், முக்கால் வாசி இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற பழக்கம் இருக்குன்னா, நான் அது கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், நிறைய நோய்கள்னால வந்தாலும் ஹைப்பர் தைராய்டிசம்னால கூட இருக்கலாம். அடிக்கடி மோஷன் போயிட்டே இருப்பாங்க, அதிகமா பசிக்கும், நிறைய சாப்பிடுவாங்க, ஆனா வெயிட் ரொம்ப குறையும். இது வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம். கை நீட்டம் இப்படி இப்படி நடுக்கம் இருக்கும், அந்த ட்ரெமர்ஸ் சொல்லுவோம், கண் வந்து வெளியே ப்ரொட்யூட் ஆகி, எக்ஸோதால்மிக் கோய்டர்னு சொல்லுவோம், அது வந்து கண் வந்து வெளியே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா ப்ரொட்யூட் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நான் போட்டோஸ் கூட வச்சிருக்கேன், பட் நான் ஃபேஸ்னால கன்சர்ன் வாங்காதனால அது இதுல போடல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கான்சென்ட்ரேஷன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இதுலேயும் மென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லைனா வந்து இரெகுலராக இருக்கலாம். அதிகமான அளவுக்கு வேர்வை, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்கும், அடிக்கடி மோஷன் போட ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், தூக்கமே இருக்காது. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைப்பர் தைராய்டு சிம்டம் வந்து ஹைப்பர் கைண்டசஸ். ஹைப்பர் கைண்டசஸ்னா ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது, தே வாண்ட் டு பி மூவ்ட், ஏதாவது வேலை பார்த்துருக்கணும், ஏதாவது ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு சிம்டம் வந்து ஹைப்பர் தைராய்டிசம்ல இருக்கும். ஆன்சைட்டி ரொம்ப முக்கியமான சிம்டம். அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்க கோயிட்டு. இந்த ஹைப்பர் தைராய்டிசம்ல நான் வேற பெரிய வயசானவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஹார்ட் பெயின் வரலாம், ஆன்ஜினான்னு சொல்லுவோம், நெஞ்சு வலி வரலாம், ஏற்கனவே இருதய சம்பந்தமான பேஷண்ட், ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹைப்பர் தைராய்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அடிக்கடி டக் டக்குன்னு மூச்சு வாங்குறது, அதே மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து அப்நார்மலா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஹார்ட் ரேட். கோயிட்னு சொல்லக்கூடியது கழுத்தோட முன்பகுதியில கட்டிகள் இருக்கிறது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, கழுத்தோட முன்பகுதியில கழுத்து அதச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உணவே சாப்பாடே முழுங்க முடியாதுன்ற ஸ்டேஜ், இவ்வளவு பெருசோட எங்கிட்ட வருவாங்க. அது வரைக்கும் நீங்க ஏன் பார்த்தாவே தெரியுது, ஏன் அதை ட்ரீட்மெண்ட் போல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொந்தரவு வந்தா அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் நினைச்சு விட்டோம்னு சொல்றாங்க. 100% தைராய்டு கட்டிகள் வந்து ஹோமியோபதி மருந்துல எந்த சைட் எஃபெக்ட் இல்லாம முழுமையா கரைக்க முடியும். சர்ஜரின்ற ஆப்ஷன் வந்து ஒரு உறுப்பை இழக்கிறது வந்து கியூர் கிடையாது. இப்ப கர்ப்பப்பை கட்டியா கர்ப்பப்பை எடுத்துருது, பித்தப்பை கல்லா பித்தப்பை எடுத்துருது, நான் அந்த மாதிரி எடுக்கப்பேன். அப்ப ஏன் கிட்னியில கல்லுந்தா கிட்னி எடுக்க மாட்டேங்கிறீங்க, உயிர் வாழ முடியலன்றதுக்காண்டியா? ஒரு உறுப்புன்றது வாழ்நாள் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பித்தப்பை கல் ஏன் பித்தப்பையே எடுத்துடுறீங்க, அந்த கல்லை மட்டும் நீங்க ஏன் கரைக்கணும்? எப்படினாலும் கல் எடுத்தா மறுபடியும் மறுபடியும் வரும், கிட்னியில இருக்கிற கல் எடுத்தா கூட மறுபடியும் மறுபடியும் கிட்னி கல் உற்பத்தி பண்ணும், ஆனா கிட்னியே எடுக்கிறது இல்ல, ஏன்னா கிட்னி எடுத்தா உயிர் வாழ முடியாது. சரி, அப்ப ஏன் பித்தப்பை எடுக்கிறீங்க? பித்தப்பை எடுத்துட்டாலும் பரவாயில்ல, கொஞ்ச அளவுக்கு பித்தம் வந்து அந்த பைல் டக்ட்ல டியூப்ல சுரக்கும், அதை வச்சு செரிமானம் ஆயிரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமான ஆகி டைஜஸ்ட் ஆகி அப்சர்ப் ஆகி நம்ம அமிர்தமே சாப்பிட்டாலும் ரத்தத்தில் அது அப்சர்ப் ஆகிறதுக்கு பித்தப்பை வேணும் இல்லையா? அந்த உறுப்பை நம்ம இழக்கிறது கியூர் கிடையாது. நம்ம வந்து எல்லா உறுப்புகளோட பிறந்து உடல் ஊனமாகறதுக்கு சமந்தாது. நான் அதை பித்தப்பை கால் பற்றி கண்டிப்பாக தனி வீடியோ பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி தைராய்டு, தைராய்டில் வந்து ஒரு கட்டி வருது அப்படின்னா ரொம்ப காமனாக எப்போ வரும்னா போஸ்ட்பார்ட்டம், ஆஃப்டர் டெலிவரி. 99% பெண்கள் வந்து கழுத்து வருமா அதுச்சு, ஏன்னா அப்போ தைராய்டு நமக்கு நிறைய தேவைப்படும், ஹைப்பர் தைராய்டு ஆகலாம் ஹைப்போ தைராய்டு ஆகலாம், கழுத்தில் கட்டி வரலாம். பட் 99% லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட், ஹெல்த்தி டயட், அப்புறம் தேவைப்பட்ட ஹோமியோபதி டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து நிரந்தரமாக சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனா கூட அது 90% ரெக்கர் ஆயிடும், அதுவே பேக் டு நார்மல் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. பட் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேஷன்ஸ் வந்துட்டு கழுத்துல கட்டிகளோட பார்ப்போம். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? கழுத்து அமுத்தும் கீழே குனியும் போது அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும், மல்லாக்க படுக்கும் போது இருக்காது, சம்டைம்ஸ் அது கழுத்து அழுவுறதுனால வறட்டு இருமல் வரும், அது வந்து மேலே போற தலைக்கு போற ரத்த குழாய்கள் அமுக்கலாம், உணவு முழுங்க குழாய் அழுத்தம் கொடுக்கலாம், மூச்சு குழாய் அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அண்ணாந்து தண்ணி குடிக்குமா அடைக்கிற மாதிரி இருக்கும், பெரிய மாத்திரைகள் ட்ரையான ஃபுட்ஸ் அரிசி சம்பந்தமான சாப்பாடு சாப்பிடுமா அடைக்கிற மாதிரி இருக்கும். முன் கழுத்துல ஒரு வீக்கம் இருக்கிறதுனால உங்களால வந்துட்டு ஒன்னு அப்பியரன்ஸ், அது கடைசி விஷயம் தான், அது வந்து அந்த இருக்கிற நர்வை கம்ப்ரஸ் பண்ணனால குரல் வந்து கட்டக்குரலா மாறிடும், ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், சாப்பாடு முழுங்க முடியாது, சுவாசிக்க முடியாது, மல்லாக்க படுக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ரொம்ப அதிகமா கழுத்துக்கு முன்பகுதியில ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு சுவாச பிரச்சனை, ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு பதட்ட, ஒரு ஃபேஸ் வந்து ஒரு வெளிரி போன ஒரு லுக் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோமியோபதி மருத்துவரை நீங்க போய் பார்க்கும்பொழுது 100%க்கு 100% வந்து இந்த தைராய்டு கட்டிகளை 1% ட்ரேஸ் இல்லாம கரைக்க முடியும். இது வந்து நீங்க உங்க அருகாமையில் உள்ள டாக்டரை போய் இது கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சிலது சர்ஜரி தான் போகணும், இப்போ ஹானியான சர்ஜரி தான் பண்ணும், ஃப்ராக்சர்னா சர்ஜரி பண்ணா கரெக்ட் பண்ணும் அப்படின்றது எவ்வளவு தூரத்துக்கு நிதர்சனமான உண்மையும், அதே மாதிரி தைராய்டு கட்டிகள் சர்ஜரி இல்லாம மாத்திரை மூலமா கரைக்கலாம்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது, என்னென்ன இதில் ஜென்ரலாக வந்து முட்டைக்கோசு, ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், முள்ளங்கி, நூக்கல், முளைக்கட்டின பயிர், இந்த இங்கிலீஷ் காய்கறிகள் உள்ள அதுவும் இந்த முளைக்கட்டின பயிர் சாப்பிடக்கூடாது, அது வந்து தைராய்டுக்கு வந்து டாக்ஸிக். முளைக்கட்டாத பயிர் நல்லா சாப்பிடலாம், அயோடைஸ் உப்பு யூஸ் பண்ணணும், அயோடின் வந்து தைராய்டு உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம். இது இல்லாம யார் யாருக்கெல்லாம் தைராய்டு வரலாம், சாப்பாட்டுல என்ன பிரச்சனை, ரொம்ப பயங்கரமான மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கு உங்களுக்கு, அப்நார்மல் கோவப்படுறவங்களுக்கு அட்ரினலின் ஸ்டிமுலேட் ஆகி அதனால தைராய்டு டிஸ்ஆர்டர் வரலாம், வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர் திருப்பன் கம்ப்ளீட் கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணிட்டு ரொம்ப ப்ரோட்டீன் அந்த டயட் இந்த டயட்னு சொல்லி ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களுக்கு தைராய்டு கண்டிப்பா டிஸ்ஆர்டர் வரும், டிஸ்ஃபங்க்ஷன் வரும். நல்லா தயிர் எடுத்துக்கணும், காய்கறிகள் பழங்கள் ஹெல்த்தியா சாப்பிட்டா தைராய்டு கம்ப்ளீட்டா சரியாயிடும். இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், தைராய்டு
கண்டுபிடிச்ச உடனே தைராய்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்ல கம்ப்ளீட் க்யூர் கொடுத்துடலாம். ஆனால் நீங்க ஏற்கனவே தைராய்டுக்கு ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப 100 மில்லிகிராம் மாத்திரை எடுக்கிறீங்கன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்தாலும் சரி, உலகத்துல எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் சரி, அந்த மாத்திரையை திடுதிப்புன்னு நிப்பாட்டக்கூடாது. தவறான விஷயம் பண்றீங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா ஹோமியோ மெடிசன் எடுக்கிறீங்கன்னா 100 to 75 milligrams, 50 milligrams ரெகுலரா 3 months வந்து செக் பண்ணி மெயின்டைன் ஆகுதான் பார்த்து 50 milligrams 25 milligrams அது மாதிரி கிராஜுவலா தான் அது குறைக்கணும். திருதிப்புன்னு குறைச்சிங்கன்னா சிவியர் டிராஸ்டிக் படு பயங்கர சைட் எஃபெக்ட்ஸ் வரும். எப்படி சக்கரை மாத்திரை பிரஷர் மாத்திரை ஒரு தடவை ஆரம்பிச்சா வாழ்நாள் முழுக்க போடணுமோ அது மாதிரி தைராய்டு மாத்திரையும் கியூர் எல்லாம் கிடையாது. நீங்க சாப்பிட்டா மெயின்டைன் ஆகும், சாப்பிடலாம் கூடிரும். சாப்பிட்டே இருந்தா ஓவர் டோஸ் ஆகும், திருப்பி நீங்க செக் பண்ணி குறைக்கணும். குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா திருப்பி கூடும். இது வந்து கூடும் குறையும் மாத்திர அளவு கூடும் குறையணும். நீங்க வந்து மாத்திரை அது ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆங்கில வழி மாத்திரையா இருந்தாலும் சரி, வேற இதுனாலும் நீங்க திருத்தப்புன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் போகாம ஃபர்ஸ்டே வந்துட்டீங்கன்னா முழுமையான 100 to 100% கியூர் ஆயிரும். ஆனதுக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் எவ்ரி 6 months ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் செக்அப் மட்டும் ரிவ்யூ பாத்துக்கணும். அது வந்து வாழ்நாள் முழுக்க கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை நீங்க ஆங்கில மருத்துவம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு டாக்டரே சொன்னா கூட திடுதிப்புன்னு நீங்க அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணக்கூடாது. பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். நீங்க கிராஜுவலா டோசேஜ் அளவை தான் குறைக்கணும். எல்லாரும் ஹெல்த்தியா வாழணும். தைராய்டு யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.